காதலிக்க நேரமில்லை. நாங்கள் திருப்பி திருப்பி பார்த்தது காரணம் எங்களது காட்டுச்சு, எங்களுடைய கனவுகள் அந்த படம் காட்டுச்சு. நாங்க என்னென்ன ஆட்டம் ஒன்று நினைச்சோமோ அந்த ஆட்டத்தையும் அந்த படம் அந்த படத்தை பார்த்து நீங்க உங்களோட இல்லை நான் இப்படி நான் இருக்கணும்னு நினைச்சாதான் அந்த படத்துல வந்து தியாகராஜ பகதூருக்கும் சந்தான லட்சுமிக்கு மத்தியில் ஒரு கிசு கிசு உலா வச்சு ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருந்தாங்க. ஏன்னா அபிகாபதிங்கிற படத்துல ஏறத்தாழ புத்த காட்சிகளாக இருக்கு, அந்த அளவுக்கு நெருக்கிறது. அதே மாதிரி ஜெய்சங்கருக்கு ஜெயலலிதாவுக்கு மத்தியில தொடர்புகள் இருக்கிறதா சொன்னாங்க. டி ராஜேந்திர சார் இருக்காங்களே சார், அவங்க வந்து பெண்கள் கூட நெருக்கமாகவே நடிக்க மாட்டாங்க, டச் பண்ணியே நடிக்க மாட்டாங்க. ஆனா அவங்களோட பையன் சிம்பு பாத்தீங்கன்னா டச் பண்ணாமலே நடிக்கவே மாட்டாங்க, அவரை டச் பண்ணே தான் நடிப்பாரு. சிவாஜி படம் எல்லாம் பரிதாபமா இருக்கு. சாவித்ரி அந்த கோடிச்சியில் நின்றுட்டு இருப்பாங்க, இவர் இங்க நின்றுட்டு இருப்பாரு, இங்க இருந்துகிட்டு அன்பேருவாரு, அந்த அந்த கோடியில் நின்று அந்த அம்மா ஆறு உயிரே இப்படி லவ் சீன். இப்போ ரவிச்சந்திரன் சார் வந்துட்டு இடையில வந்து அந்த அளவுக்கு சிவாஜி சார் அளவுக்கு ஃபீல்டில் நிலைச்சு நிக்கல, அதுக்கு ரீசன் என்ன சார்? ரவிச்சந்திரன் பெருசா நடிகராகவே ஏத்துக்கல, பல அவருக்கு விமர்சனங்களே வந்தது இல்ல, அவரை நடிக்க தெரியாத நடிகர்கள் தான் வச்சிருந்தாங்க அந்த லிஸ்ட்ல. இன்னும் சொல்லப்போனா ஒரு வார பத்திரிக்கை அவரை எவ்வளவு கவலைப்படுத்தி எழுத முடியும் அவ்வளவு எழுதுவாங்க, அந்த மாதிரிலாம் எழுதுவாங்க. பட் எங்க மாதிரி ஆட்களுக்கெல்லாம் அவரை நாங்க ரொம்ப ரசிச்சோம். ஏன்னா தமிழ் பட உலகில் சுருட்டு தலைமுடி இல்லாம காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி உள்ள நுழைஞ்ச முத ஆள் வந்து ரவிச்சந்திரன். அதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சிவாஜியும் சாவித்ரி வந்து கல்லூரி மாணவர்களா வருவாங்க, ரத்தத்தலக மடத்துல பசுமை நிறைந்த நினைவுகள் காலேஜ் ஸ்டூடெண்டா வருவாங்க, கொடுமை தான் பாத்துக்கிட்டு இருந்தோம். நல்ல காலம் அதுல எம்ஜிஆருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னாக்கா எனக்கு தெரிஞ்சு ஒரே ஏதோ ஒரு படத்துலதான் அவர் காலேஜ் ஸ்டூடெண்டா வருவார், குமரி கோட்டங்கிற படத்துல ஒரு காட்சியில மாத்தம் தான் வரும், மத்தபடி அவர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ங்கிற மாதிரி நடிச்சதே கிடையாது. அந்த வேலைக்கு அவர் போகல, நல்லா தெரியும் நிற்காது தெரியும். அந்த மாதிரி காலத்தில் ரவிச்சந்திரன் தான் அந்த பிளேட் இல்லாத இந்த பேண்டெல்லாம் போட்டுக்கிட்டு வந்த நடிகர் அவர் தான். காதலிக்க நேரமில்லை, நாங்கள் திருப்பி திருப்பி பார்த்தது காரணம் எங்களது காட்டுச்சு, எங்களுடைய கனவுகள் அந்த படம் காட்டுச்சு. நாங்கள் என்னென்ன ஆட்டம் கொண்டு நினைச்சோமோ அந்த ஆட்டத்தையெல்லாம் அந்த படம் அந்த படத்தை பார்த்து நீங்கள் உங்களோட ஆசையெல்லாம் இல்லை, நான் இப்படி நான் இருக்கணும்னு நினைச்சா அது அந்த படத்தில் வந்து தியாகராஜ பகதூருக்கும் சந்தான லட்சுமிக்கு மத்தியில ஒரு கிசு கிசு உலா வச்சு ரெண்டு பேரும் கணவன் மனைவியா இருக்கிற மாதிரி. ஏன்னா அம்பிகாபதிங்கிற படத்துல ஏறத்தாழ முத்த காட்சி மாதிரி இருந்தது, அந்த அளவுக்கு நெருக்கம் இருந்தது. கிடையாது முத்த காட்சிகள் அப்போ உண்டு உண்டு, அப்பயும் ஐம்பதுகளுக்கு பிறகுதான் முத்த காட்சிகளே இல்லாம போச்சு. அதுக்கு முன்னாடி கதாநாயக கிசு பண்றதால சர்வசாரமா நடந்து, அது ஐம்பதுகளுக்கு பிறகுதான் அதெல்லாம் நின்றுச்சு. அது அந்த அப்போ வந்து சந்தான லட்சுமி மேலேயும் எம்கேடி பகதூர் மேலேயும் ஒரு கிசு கிசு இருந்தது. அதே மாதிரி பியு சின்னப்பாவோட அடிக்கடி இதை நடித்ததுன்னா இவங்க கண்ணாம்பாவையும் அவரையும் சேர்த்து பேசுறதெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தில் இருந்து. அதே மாதிரி ஜெய்சங்கருக்கு ஜெயலலிதாவுக்கு மத்தியில் தொடர்புகள் இருக்கிறதா சொன்னாங்க. ரவிச்சந்திரன் வந்து மலையாள நடிகை ஷீலா கூட தொடர்பு வந்து கல்யாணமே பண்ணிக்கிட்டார், இதெல்லாம் அந்த காலத்தில் நிறைய இருந்தது. கிசு கிசுக்களை வந்து எப்படின்னா அந்த காலத்தில் ஒரு படம் வருது, நம்ம என் படம் வருதுன்னாக்கா அதுக்கு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நானே கிசு கிசு சொல்லிடுவேன், எனக்கு அந்த கதாநாயகி மத்தியில் அது அது அந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும், அது வந்துக்கிட்டே இருக்கும். அந்த படத்தை ரிலீஸ் ஆகும்போது அது நிஜம்தானா பார்க்கலாம் போய் பார்த்துட்டு ஐய் பத்தியா அந்த சொன்ன அதே மாதிரி நடந்துக்கிட்டாங்க பத்தியா, அது ஒரு கிக், அதெல்லாம் அந்த படங்கள்லாம் ஓடும். ஆக படம் ஓடுறதுக்கு அந்த கிசு கிசுக்கள் ரொம்ப தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு அதுக்கு பதிலாக தான் இந்த மாதிரி ஸ்டண்ட் எல்லாம் அடிக்கிறாங்க, படத்தை ஓடலை படம் பெருசாக ஓடிச்சு இது வசூலில் பிடிச்சிக்கிட்டு போச்சு, இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டு போட்டிட்டு இருக்காங்க. ஆனால் எது எது சொன்னாலும் சினிமா தன்னுடைய கவர்ச்சியை இழந்து விட்டது. ஏன்னா மத்தியதர பெண்கள் மத்திய குடும்பத்தை சேர்ந்த பெண்கள்லாம் சீரியலில் இறங்கிட்டாங்க, அப்படியே சினிமாவுக்கு போகணும்னு நினச்சாக்கா அடுத்த நிமிஷம் இதை ஓட்டிட்டு இதில் எல்லாம் வந்துருந்து வீட்லேயே உட்காந்து நம்ம பார்த்துடுறோம். ரெண்டாவது ஒரு படத்தை வந்து முழுசாக பார்க்குற பொறுமை இன்றைக்கி நம்மகிட்ட இல்லை, கொஞ்ச நேரம் பார்க்குறோம் விட்டுறோம். நான் கடைசியாக பார்த்தது பொன்னியின் செல்வன் படத்துக்கு நான் போனேன். ஏன்னா நான் நினச்சிட்டு போனது
கல்கி எழுதின பொன்னியின் செல்வன்னு நினச்சிக்கிட்டு நான் போயிட்டேன். அது பார்த்தா அந்த கல்கி எழுதின பொன்னியின் செல்வன் கதை இப்போ கதாபாத்திரங்கள் பேரோடு வந்து ஒரு படமே ஒழிய பாகுபலியை தீர்ப்பு எடுத்தாங்கிற மாதிரி தான். அப்புறம் அதனால தான் பொன்னியின் செல்வன் 2-3 ஷோக்கு மேலே அது ஓட கதையை போச்சு. ஏன்னா புது இப்போ தெரிஞ்சு போச்சு, அதுக்கு சம்மந்தம் அளவுக்கு தெரிஞ்சு போச்சு. அது சினிமா வந்து இன்றைக்கி தன்னுடைய கவர்ச்சி இழந்திருக்குது. அது அந்த இடத்த வந்து இன்றைக்கி சீரியல் நடிகர்கள் பிடிச்சிருக்காங்க. இந்த டி ராஜேந்திர சார் இருக்காங்களே சார், அவங்க வந்து பெண்கள் கூட நெருக்கமாகவே நடிக்க மாட்டாங்க, டச் பண்ணியே நடிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களோட பையன் சிம்பு பார்த்தீங்கன்னா டச் பண்ணாமலே நடிக்கவே மாட்டாங்க, அவர் டச் பண்ணிட்டே தான் நடிப்பார். இவங்க என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி? அவர் காலத்துக்கு அது சரி, இவர் காலத்துக்கு இது சரி. எங்கள் காலத்தில் எம்ஜிஆர் படங்களில் தான் காதல் காட்சிகள்லாம். அப்போ நாங்கள் என்ன சொல்லுவோம்னாக்கா, எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் குஸ்தி சண்டை போடும், ராமன் தேடிய சீதையும்போ. காதல் காட்சி மாதிரியே இருக்காது, கட்டி பிடிச்சிக்கிட்டு பிறண்டுகிட்டு இருப்பாங்க, உருண்டுகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கன்னே தெரியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். அதாவது மன அரிப்பை தீர்த்துக்கிறதுக்கு எம்ஜிஆர் படங்கள் தான் அன்றைக்கி வசதியாக இருந்த படங்கள். சிவாஜி படம்லாம் பரிதாபமாக இருக்கும். சாவித்ரி அந்த கோடிச்சியில் நின்றுட்டு இருப்பாங்க, இவர் இங்கே நின்றுட்டு இருப்பாரு, இங்கே இருந்துகிட்டு அன்பேன்வாரு, அந்த அந்த கோடியில் நின்று அந்தம்மா ஆறு உயிரே இப்படி லவ் சீன். அதுக்கு ஈக்குவலாக இருந்தது ஜெமினி கணேசன். அசல் வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தார்னு தெரியாது, சினிமா வாழ்க்கையில் அவருடைய காதல் காட்சிகள்லாம் பெருசாக இருந்ததே இல்லை. அதே மாதிரி ஜெய்சங்கர் ரவிச்சந்திரன் யாருமே அந்த காதல் காட்சிகள்லாம் பெருசாக இருந்ததே இல்லை. இன்னைக்கு கதையே வேற, இன்னைக்கு காட்டாததே காணும். என்ன பாக்கி இருக்குது, என்ன பாக்கி இருக்கு, ஒன்றுமே இல்லையா? அதனால இன்னைத்த சூழ்நிலையில் அது வேற. இன்னைக்கு காதல் காட்சிகள்ங்கிறது பரா இது சொர்க்கவாசல் படத்தில் கேஆர் ராமசாமி பத்மினி நடிக்கிற படம், பத்மினி வந்து ஆண் வேஷத்தில் வந்து உட்காந்துருப்பாங்க. ஆம்பளை நினச்சிக்கிட்டு கேஆர் ராமசாமி தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருப்பார், தொடையை தட்டி தட்டி பேசிக்கிட்டே இருப்பார். அதை ஒரு பத்திரிக்கைக்காரர் அவர் அது அதில் கை கண்டு ஒரு அந்த ஆசிரியர் எழுதினார், அந்த இடத்தில் காம நெடி வீசுகிறதுன்னு எழுதினார். இப்படி தொடையை தட்டினது அப்போ அன்னைக்கு அது பெரிய விஷயம். இன்னைக்கு நாங்க படிக்கிற காலத்துல மருத்துவக் கல்லூரியில ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன், நிறைய தடவை சொல்லியிருக்கேன். என் பேர் காந்தராஜுங்கிறதுனால ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்லதான் உட்காரணும். ஃபர்ஸ்ட் 2 ரோஸ் வந்து லேடிஸ் உட்காருவாங்க, தேர்ட் ரோல வந்து ஆம்பளைங்க உட்காரணும். ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல உட்காரும் போது நான் தேர்ட் ரோல, இப்போ லேடிஸுக்கு பின்னாடி சீட்ல தான் மறுநாள் போற அப்படிதான் உட்கார். ஒரு கேலரி மாதிரி இருக்கும், உட்காந்து இப்படி குனிஞ்சம் பாருங்க, என் பேனா வந்து கீழே விழுந்துருச்சு, அவங்க லேடிஸ் சைடில் விழுந்துருச்சு. அந்த அந்த பொண்ணு அதை எடுத்து இப்படி திருப்பி கொடுத்துச்சு, தேங்க்ஸ்ங்கண்ண, இட்ஸ் ஓகேன்னுச்சு. சம்பவம் எவ்வளோ தான், நான் ஹாஸ்டலுக்கு வரும்போது எனக்கு அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் பிறந்துருச்சு. என் பக்கத்து ரூமுக்கு அப்பாவுமே சொல்கிறான், டேய் பேனா விழுந்தது ஓகேடா, அது ஒரு விஷயம் இல்லை, கீழே விழுந்து. அப்போ எடுத்து கொடுத்தா அது கூட ஒன்றும் இல்லை, திரும்பி பார்த்து இப்படி கொடுக்குறான், தேங்க்ஸுங்கிறான். அப்படி ஒரு பார்வை பார்த்து இட்ஸ் ஓகேன்றான். டா போடா, அதெல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, எனக்கு அவளுக்கு கல்யாணம் ஆகிடுச்சே, குழந்தை பிறந்துடுச்சு. அந்த மாதிரி ஒரு காலம். இன்னைக்கு ஆனந்தமாக ஒரு என் முன்னாடியே வந்து கிளம்புறதுக்கு அடிச்சுக்கிறாங்க, ஓச்சிக்கிறாங்க, துரத்துக்கிட்டு ஓடுறாங்க. இன்னைக்கு மாணவர்களோட தான் இருக்கிறேன், என் முன்னாடியே அடிச்சுக்கிட்டு ஓடுதுங்க. ஏன்னா பொண்ணு துரத்து சார், நீங்கள் சொல்லிதான் சார் அவள் பொண்ணுன்னு தெரிஞ்சுக்கிறான். அந்த அளவுக்கு இன்னைக்கு சகஜமான ஒரு வாழ்க்கையை வந்துருச்சு. ஏன்னா ஆணும் பெண்ணும் நெருக்கமாக வாழ்கிற வாழ்க்கை வந்தாச்சு. இன்னைக்கு சனாதனம் ஒழிஞ்சு என்னைக்கு இப்போ ஆணும் பெண்ணும் சமன் வந்ததோ அன்னைக்கு எல்லாரும் வந்து வேலைக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே பெண்களுக்காக தனி பஸ் விடுற ஒரே மாநிலம் பூலோகத்திலேயே எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாடு தான். நீங்கள் ஆந்திராவுக்கு போங்க, எங்கேயுமே பெண்களுக்கு தனி கியூ கிடையாது, தனி பஸ் கிடையாது, தனி இது கிடையாது. ட்ரெயினில் கூட வந்து அந்த லேடிஸ் ஸ்பெஷல் போடுறது அந்த லேடிஸ் கம்பார்ட்மெண்ட்டை வந்து இப்போ எடுக்க சொல்கிறாங்க, பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க. அந்த அளவுக்கு போயிட்டுருக்குது. தமிழ்நாடு உள்ளதாங்க மகளிர் இருக்குன்னு பஸ் ஓடுறது, இதெல்லாம் நீங்கள் இந்த திருப்பதியை தாண்டிங்கன்னு அதெல்லாம் இருக்காங்க. அதனால் காலம் மாறி போயிட்டுருக்குது, காலம் மாறி. அதை சிம்பு இந்த காலத்து ஆசாமி, இந்த காலத்து ஆசாமி, அது அந்த அந்த நடிகைகளும் இந்த காலத்து பெண்கள், அவங்களுக்கு இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது, இது ஒரு விஷயமே கிடையாது. இன்னைக்கு மொத்த காட்சிகளை பற்றி யாரும் கவலைப்பட்டுக்கிறதே இல்லை. அன்னைக்கு வந்து மொத்த காட்சிகளை பற்றி ஒரு அந்த ஒரு வார பத்திரிகைன்னா அந்த மொத்த காட்சி ஏதாவது லேசாக கண்ணத்தில் பட்டுடுச்சுன்னா கூட போச்சு, அரை பக்கத்துக்கு அதுக்காக டிவோட் பண்ணியிருப்பாங்க.
அது ஒரு காலம். இந்த முத்த காட்சிகள்னால தான் இன்னும் சிம்புக்கு கல்யாணம் ஆகாம இருக்குன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நீங்க சொன்னீங்கன்னா கல்யாணம் ஆகாததுக்கு ஆயிரம் காரணம் இருக்கும். கல்யாணம் ஆனா ஒரு ஆனா ஒரே பொண்ணு ஆகலன்னா எல்லாம் நம்ம என் பொண்ணுங்கிற மாதிரி போயிருக்கலாம். அது கூட இருக்கலாம். பாப்போம். ஒரு ஒரு டம்ளர் பால் வாங்குறது பால் குடிக்கிறதுக்கு எதுக்கிட்டா பசுமாட்டை வாங்குறேங்கிறது கேட்டா தான் அப்பப்போ போய் பால் கறந்துக்கிட்டு போயிருக்கிறேன். அத பெண்ணுங்கிற மாதிரி இதெல்லாம் பேசக்கூடாது சொல்றேன். இன்னைக்கு அது தேவையில்லை. எனக்கு எனக்குன்னு ஒருத்தர் இருந்தா நான் அவ கூட தான் வாழ்ந்து தொலைணுங்கிற கட்டாயத்துக்கு நான் ஆளாகணும். வேண்டியதில்லை. பார்க்குறவெல்லாம் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் உடம்பு காத்திருந்ததா கொக்குங்கிறவன் வர்ற மீன் எல்லாம் கொத்திக்கிட்டு பெரிய மீன் வந்தாலும் கொத்திக்கிறான்னு சொல்லிட்டு காத்துக்கிற கொக்கா அவர் இருக்கலாம். யாருக்கு தெரியும் சார்? இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய தோழன் பாபு இருக்கார் இல்லையா, அவர் வந்துட்டு 31 வருஷமா வந்துட்டு பேக் போன் அடிபட்டுட்டு வீட்டுக்குள்ளேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இறந்ததா சொல்லியிருக்காங்க. அதை பத்தி அவருக்கு என்ன ஆச்சு, ஏன் அந்த மாதிரி நடந்தது,